அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஆடாதொடை மூலிகையை பத்தி தான் பார்க்க போறோம். இதனுடைய வேறு பெயர்கள் பாத்தீங்கன்னா ஆடுதொடை, ஆடாதொடை, வாசை இந்த மாதிரி பெயர்கள்ல வந்து அழைக்கப்படுது. இதனுடைய வகைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு வகைப்படுது. ஒன்னு சிற்றடா தொடை, இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆடாதொடை. ரெண்டு வகைகள் வந்து இந்த ஆடாதொடை வகைகள் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதுக்கு பெயர் காரணம் பார்த்தீங்கன்னா ஆடு வந்து இதோட ஆடாதொடை இதோட இலைகளை சாப்பிடாமல் இருக்கிறதுனால தீண்டாதுக்கிறதுனா ஆடாதொடை, ஆடு தீண்டா தொலை அப்படின்னு கூட அழைக்கப்படுது. இதில் வந்து நான் ஒன்று கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆடு தீண்டா பாலை, இன்னொன்று ஆடாதொடை, இது ரெண்டுமே வெவ்வேறு மூலிகை. அதாவது ஆடு தீண்டா பாலைங்கிறது வேறு மூலிகை, ஆடாதொடைங்கிறது வேறு மூலிகை. ஸோ இதோட வளர்வு அப்படின்னு பார்த்தலாம். இது வளர்வு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்திய நாடுகள் மற்றும் இலங்கை நாடுகள் மட்டுமே தாயமாக கருதப்படுது. இதோட இறைகள் பார்த்தீங்கன்னா நல்ல மாவிலை போன்று, மாங்காய் மரத்தோட இலைகள் போன்று நல்ல வெள்ளை வெள்ளை நிற பூக்களோடு நல்லா காணப்படும். இப்போ நீங்கள் பார்க்குற மரம் பார்த்தீங்கன்னா கோயிலில் எடுத்தது. ஆடாதொடை வந்து ஒரு சில கோயில்கள் தலைமரமாக வச்சுருக்கிறாங்க, சாதாரணமாகவும் வச்சுருக்கிறவங்க, அழகுக்காகவும் வச்சுருக்கிறாங்க. ஆடாதொடை பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு மருத்துவத்தில் வந்து ஆதி காலத்தில் ஒரு முக்கிய ஒரு மருந்து பொருட்கள் வச்சுருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆதி இப்போ மருந்து பொருட்கள்லேருந்து பட்டியலேருந்து கொஞ்சமாக நீக்கிட்டு வருது. இந்த ஆடாதொடை பார்த்தீங்கன்னா எல்லா வகை மண்ணிலையுமே சிறப்பாக வளரும். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதிகம் வந்து வேலிப்பயிராகவும், வேலியில் பார்த்தீங்கன்னா இந்த ஆடதோடைய அதிக அளவு வந்து வளர்த்துட்டுக்கிறாங்க. இதோட தன்மைன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கசப்பு தன்மை உடையது மற்றும் வெப்பத்தன்மை வந்து இந்த ஆடதோடையோட தன்மை. இது பார்த்தீங்கன்னா கபத்தை அளிக்கும் ஒரு சிறப்புன்னு இப்போ சொன்னோமா ஆடதொடை சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா வாதம், பித்தம், கபம் அப்படின்னு சொல்கிறாங்கள. வாதம்னா வாயு சம்மந்தமான நோய்களை நீக்கும், பித்தம் என்பது உடல் சூடு சம்மந்தமான நோய்களை நீக்கும், கபம்னா நீர் குளிர்ச்சி சம்மந்தமாக நம்ம நோய்களை, நீர் சம்மந்தமான நோய்களும் வருது, சளி அந்த மாதிரி நோய்களை தீர்க்கும். இப்போ நீங்கள் கவனிக்கிறது என்னென்னதுன்னா இந்தோட தாவரத்தோட தன்மை என்ன, வெப்பத்தன்மை உடையது. அப்போ வந்து நம்ம வெப்பம்னா இந்த தாவரத்தை நம்ம சாப்பிடும்போது உடனே வெப்பம் இருக்கும். அப்போ நமக்கு வந்து கபம்னா இந்த வந்து கபம் சொந்தமான நோய்களை சரி பண்ணுதுன்னு சொல்கிறாங்கன்னா நம்ம உடம்புல கபம்னா நீர் சொந்தமாக குளிர்ச்சியாக நம்ம உடம்பு இருக்கும். அந்த டைமில் இந்த வெப்பம் சொந்தமானதை ஆடாதொடையை நம்ம எடுத்து அதிகம் பயன்படுத்தினா வெப்பம் வந்து குளிமையை வந்து கொஞ்சமாக குறைச்சி வேர்வை மூலமாக உடம்புலேருந்து அந்த கெட்ட அழுக்கள் வேர்வை மூலம் எல்லாத்தையும் வெளியேற்றுறோம். கெட்ட அழுக்கள் எல்லாத்தையும் இப்படி சரி பண்ணுறது தான் ஆடாதொடை. இதுக்கு தான் வந்து வாதம், பித்தம், கபம்னு அந்த காலத்தில் பிரிச்சிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வேதிப்பொருட்கள் நிறைய வகையான வேதிப்பொருட்கள் இருக்குது மற்றும் சத்துக்கள் இருக்குது. இதில் முதல் நிலை புரதங்களும் முதல் நிலை தேவைப்பான வேதிப்பொருட்களும் இரண்டாம் நிலை புரதங்களான நல்ல இதுக்கு பாதுகாக்கிறதுக்கான பொருட்களும் ஏகப்பட்டதுக்கு எல்லாமே வீடியோவில் கொடுக்குறேன் ஸ்கிரீன்ஷாட்ல. ஏன்னா இங்கிலீஷில் இருக்குது, உங்களுக்கு காட்டினவங்க ஈஸியாக இருக்கும். பயன்படும் பகுதியில் பார்த்தீங்கன்னா இலை, வேர், பட்டை மூணையும் வந்து மருத்துவத்தில் பயன்படுத்துகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதோட பயன்கள் அப்படின்னு பார்த்தலாம். பொதுவாக வந்து இதோட சளி, இருமல், காய்ச்சல், அஸ்துமா இந்த மாதிரி நோய்களுக்கு தான் அதிகம் பயன்படுத்துகிறாங்க. காமாலை நோய் சக்தி, அப்புறம் புற்றுநோய்களை வந்து அதிகரிக்க, புற்றுநோய் அதிகரிக்கும் காரணிகளை வந்து கொஞ்சமாக கட்டுப்படுத்துது. இதுக்கெல்லாம் வந்து அதிகளவு இறப்பாக பயன்படுத்துகிறாங்க. தோல் சம்பந்தமான நோய்களில் பார்த்தீங்கன்னா தோல் வந்து மின்மிப்பு கொண்டு கொடுக்குறதுக்கும், நுண்ணுயிர் கிருமிகள் வந்து அது தொற்று இருந்தாலும் சரி, புழுவெட்டை, அப்புறம் தொழில் நோய்கள் இந்த மாதிரி இருந்தாலும் சரி பண்ணுறதுக்கும் ஆடதொடை பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் சன்னி நோய், இழைப்பு நோய், கடைசியாக பார்த்தீங்கன்னா படர்தாமரை, சொறி சிறங்கு இந்த மாதிரி நோய்களுக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க. இவ்வளோதான் இதோட பயன்கள். இது எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்த்தோமா, இதோட இலையை மட்டும் நீங்கள் கொதிக்க வச்சு சாதாரணமாக இலை சாரை நீங்கள் எடுத்து எந்த புண்களாக இருந்தாலும் கழுவிட்டு வந்துட்டு நீங்களாவே சாதாரணமாக எப்படி சுத்தப்படுத்துறதுக்கு மருந்துகள் நீங்கள் பயன்படுத்துவீங்க அந்த மாதிரி இதோட இலைகள் சாரை நீங்கள் பயன்படுத்தினா சாதாரணமாக புண்கள் எல்லாமே ஆற்றப்படும். இதோட இலையை மட்டுமே நீங்கள் எடுத்து கொஞ்சம் சுருட்டு மாதிரி சுருட்டி அதை வந்து புகைப்பிடிச்சிங்கன்னா இறைப்பு நோய் சம்மந்தமான நோய்கள், இறைப்பு மூச்சு வாங்குறது, ஆஸ்துமா இந்த மாதிரி நோய்களை வந்து சரி பண்ணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதோட இலை, திப்பிலே அதிகம் தரும். இந்த மூணுமே நீங்கள் எடுத்து நல்லா கொதிக்க வச்சு அதை தண்ணி மட்டுமே காலை மேலே ஒரு 5 மில்லி 10 மில்லி குடிச்சிட்டு வந்துருந்தீங்களா இறைப்பு சம்மந்தமாக ஆஸ்துமா இந்த மாதிரி நோய்களும் சரி பண்ணும். அப்படி முடியலன்னா இதோட இலைகளை வந்து சுருட்டு மாதிரி செஞ்சு புகை பிடிச்சாவே சீக்கிரமாக இது நோய் நம்ம சுவாச நோய்களை குணப்படுத்தி விடும். இதோட வேர், திப்பிலி, சுக்கு இந்த மூணுமே நம்ம எடுத்து நல்லா கொதிக்க வச்சு அதை வந்து ஒரு கொஞ்சமாக ஒரு 5 மில்லி 10 மில்லி சாப்பிட்டோமா இருமல், மனநிலை எல்லாம் மாற்றம் இந்த மாதிரி நோய்கள், அப்புறம் மனநிலை பதற்றம், மன உளைச்சல் இந்த மாதிரி நோய்களுக்கும் சாதாரணமாக காய்ச்சல் வழின்னா காய்ச்சலுக்கு அந்த நோய் மண்டலத்தை தூண்டி விடுறதுக்கு இது இயல்பாக பயன்படுத்தப்படுது. கடைசியாக பார்த்தீங்கன்னா இதோட இலை சாரும் வெறும் ஆடதொடைய இலை சாறு அதோட கொஞ்சம் தேன் ரெண்டையும் கலந்து வெறும் விதத்தில் சாப்பிட்டோமா காமாலை, ரத்த கொதிப்பு இந்த மாதிரி நோய்களை வந்து சரி பண்ணுது. இத்தனை பயன்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இதை பார்த்தீங்கன்னா குறிப்பு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நன்றி.